வெல்கம் டு நசிஸ் டோட்டலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 11. இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. போன எபிசோட் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டான் மால்கம்க்கு ஒரு கன் கொடுத்திருப்பான். அமண்டேல் சொன்ன மாதிரி மால்கம் லூசிபரை கொண்டிருக்கானா இல்லையா, அதாவது லூசிபரை மால்கம் கொலை பண்ணானா இல்லையான்றதை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொலகேஷன் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல டிடெக்டிவ் க்ளோ லூசிபர் வீட்டுல எந்திரிக்கிறா. எந்திரிச்சோனா அவ உடம்புல ஒரு டிரெஸ் இல்லைன்றத உணர்றா. அட கடவுள், பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பயப்படுறா. நம்ம லூசிபர் சொல்றாரு, எந்த தப்பு பண்ணாலும் கடவுள் மன்னிச்சிருவாரு, சோ கவலைப்படாத, என்ன தவறு மத்த எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவாரு கடவுள் அப்படின்றாரு. லூசிபர் சொல்லு, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் நடக்கல, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நமக்கு பிறக்க போறது ஒரு பேய் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்றாரு. வந்து காபி சாப்பிடுன்னு சொல்லி காபி கொடுக்க வர்றாரு. அவ தயக்கமா விலகி போறான். உன்னை பார்த்தா டெவில் கூட மயங்கிரும் அப்படின்றாரு லூசிபர். நேத்து நைட்டு என்ன நடந்திருந்தாலும் யாருக்கும் சொல்லிடாத பிளீஸ் அப்படின்றான். சொல்லு, நம்ம ரெண்டு பேர் நடுவுல ஏதாச்சும் தப்பு நடந்ததா அப்படின்னு கேக்குறா. தப்பு எதுவும் நடக்கல அப்படின்றாரு. ஆக்சுவலா போதையில நீ தப்பா நடக்க ட்ரை பண்ண, நான் தான் வேணான்னு தடுத்து. யாரு நீ வேணான்னு தடுத்தியா, இதுக்காண்டிதான நீ ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்க என் கூட, சரி நான் என் டிரெஸ் இல்லாம இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. நேத்து நைட்டு போதையில நீனே டிரெஸ்ல போயிட்ட, சோ அதனாலதான் நான் ரிமூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்றாரு. இவ மறுபடியும் சொல்றா, டான் என்ன விட்டு போனனாலதான் நான் அப்செட்டா இருந்தேன், இருந்தாலும் உன் மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு, நீ எப்படி எதுவும் பண்ணாம என்ன விட்டுட்டேன்னு தெரியல அப்படின்றா. லூசிபர் சொல்றாரு, உண்மையை சொல்ல போனா நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே தான் இருந்தேன் பண்ணலாமா வேணாமான்னு. இனிமே இந்த மாதிரி நடக்காது சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா லூசிபர் அவரோட லக்ஸ் பார்க்கு வராரு. அவரோட அசிஸ்டன்ட் வடிவகரசி கேக்குறா, எங்க போறேன்னு. அதை நீ ஏன் கேக்குற அப்படின்றாரு. இப்பெல்லாம் நீ என்கிட்ட வேலை செய்யறது இல்ல, என்னோட பிரதர் அமண்டல் கிட்ட தானே வேலை செய்யற, அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாம் பேசுற அப்படின்றாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு மிஸ், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ, என்ன ஓகேவா, நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், அதுக்காண்டி என்ன மன்னிக்காமலே இருக்கலாமா, டேவிலுக்கு மன்னிக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு கொலகேச விசாரிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தை நம்ம தலை அங்க வந்துடுறாரு. ஒரு பிளாக் அமெரிக்கன் செத்து கிடக்குறாரு, அவர் நெஞ்சில யாரோ சுட்டுட்டாங்க அதனால செத்துட்டாரு. இந்த செத்து போன ஒரு உடம்புல உள்ள வாட்சும் அவரோட பர்சும் காணா போயிருக்கு, கண்டிப்பா இது ராபரி கேஸா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தலை சொல்றாரு. நம்ம இருக்கிற இடம் யாரோட இடம்னு இவர் கேக்குறாரு. அதுக்காக சொல்றா, இதுதான் டன் கிளியர் பவுண்டேஷன், ஆதரவட்ட குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடம். அப்ப செத்து போனவர் யாருன்னு இவர் கேக்குறாரு. இந்த செத்து போனவர் தான் டன் கிளியர் அப்படின்றா. அவரோட பவுண்டேஷன் தான் இது அப்படின்றா. அது மட்டும் இல்லாம இவர் முன்னாள் NBA பிளேயர், அதுக்கப்புறம் ஒரு பிளே பாய் கூட. இவர் வாழ்க்கை ஃபுல்லா போதை மருந்து, சூதாடுறது, பொண்ணுங்க கூட சுத்துறது, இது மட்டும் தான். அதுக்கு இவர் சொல்றாரு, என்ன மாதிரியா அப்படின்றாரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இவர் திருந்துட்டாரு. இவர் திருந்தி இல்ல விசித்திரமா ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேக்குறா. நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், என்ன பார்த்தோம் ஒருத்தன் ஓடி போனா, அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் நான் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கேன், அவனை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற ஆள் மாதிரி இருந்தது, எங்களுக்கு தேவையான அவனை திருப்பியும் கால் பண்ணுவோம், மறக்காம வந்துட்டு சொல்லிடுறாங்க. அவன் கிட்ட நான் கேஸ் விஷயமா விசாரிச்சிட்டு இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ற லூசிபர். இவர் சொல்றாரு, டன் கிளியர் லைஃபும் என் லைஃபும் ஒரே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட, இந்த கொலகேஸ் நடந்துட்டு நம்ம விசாரிச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேசுற ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா டேன மால்கம் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான், உனக்காண்டிதான் கஷ்டப்பட்டு இந்த யூவி ரெசிஸ்டன்ட் கயிறு வாங்கியிருக்கேன், நீ எஸ்கேப்பே ஆக முடியாது டேன் அப்படின்னு டேன் சொல்றான். இந்த மாதிரி பண்ணிட்டு நீ தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா, கண்டிப்பா நான் ஸ்வாட் டீம் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், நீ கண்டிப்பா மாட்டிப்ப அப்படின்றான். இந்த ஊர்ல 4 மில்லியன் மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு என்ன பிடிக்க போறாங்களா அப்படின்னு மால்கம் சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், எனக்கு லூசிபரை பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் நான் உன்னை லூசிபரை கொல்ல விட மாட்டேன் அப்படின்றான். உன்னோட ஒய்ஃப் கூட அவன் சுத்திட்டு இருக்கான், நான் வச்சிருக்க கண்ல உன்னோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. கடுப்பான டேன் அவனை அடிக்க ட்ரை பண்றான், ஆனா அவனால அடிக்க முடியல. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் செத்து போன டன்க்ளே இருக்கான்ல அவனோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் டன்க்ளே ரொம்ப ரொம்ப நல்லவரு, யாரு ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாரு, யாராச்சும் காசு வேணும் கேட்டா காசு கொடுத்துருவாரு, அப்படி இருக்க என்னோட ஹஸ்பண்ட போய் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எந்த மாதிரி மனுஷங்க இவங்க. இப்ப டன்க்ளியரோட ஒய்ஃபோட அசிஸ்டன்ட் சொல்றான், நாங்க ஒரு சேரிட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தோம், சோ இப்ப டன் கிளியர் செத்தனால அந்த சேரிட்டி நாங்க கேன்சல் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு, ஷோ நடக்கட்டும் அப்படின்றாரு. லூசிபர், எப்படி இந்த இவெண்ட் நடக்கும், இந்த மாதிரி ஒரு கொலகேசை நம்ம விசாரிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சேரிட்டி எல்லாம் நடக்காது அப்படின்னு இவ சொல்லிடுறான். நம்ம தலைக்கு ஒரு ஐடியா வருது, இந்த சேரிட்டி ஃபங்க்ஷனை என்னோட லக் பார்ல நடத்துங்க, நீங்க எந்த காசும் எனக்கு தரத்தவில்லை, நான் பர்சனலா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த கொலகாண்ட கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாரு. டன் கிளியர் ஒய்ஃப் சொல்றா, இந்த மாதிரி கஷ்ட காலத்திலே உங்களை மாதிரி நல்லவங்க ஹெல்ப் பண்றதுனாலதான் நாடு இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்றா. ரொம்ப நன்றி லூசிபர். நம்ம ஹீரோயின் கேக்குறா, லூசிபர் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு, உன்னோட லக்ஸ் பார் தான தர்ம பண்ணிரோ போல இருக்கு, எப்பதுல இருந்து நீ நல்லவனா மாறின, சரி இதுல இருந்து ஒரு நன்மையை நீ எடுத்துக்கிற அப்படின்றா. இல்ல இல்ல, ஒரு நன்மை இல்ல ரெண்டு நன்மை அப்படின்றாரு. இவரு என்னோட கேம வேற லெவல் எடுத்துட்டு போறேன், என்னமோ பண்ணிக்க லூசிபர் சொல்லிடுறா, இனிமே உன் பேர் செயின்ட் லூசிபர் அப்படின்றா. என் பேர் செயின்ட் லூசிபரா அப்படின்றாரு. கட் பண்ணா இந்த டாக்டர் கேள்வியை பார்க்க வர்றாரு. இப்ப
இப்பலாம் எனக்கு நல்லது பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு இவ சொல்றா நல்லது பண்ணா மன திருப்தி வரும். ஆமா 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 ஒரு மாதிரியா எனக்கு உடம்பல அப்படியே புல்ல அரிக்குது அப்படின்றாரு. நிறைய நல்லது பண்ணணும் போல ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்றாரு. இது என்ன மாதிரி ஃபீலிங்னா கொக்கைனியும் சரக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு அதுல அப்படியே இந்த பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுனா ஒரு ஃபீலிங் கிடைக்கும் தெரியுமா அந்த ஃபீலிங் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட லக்ஸ் பார் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு ஆஃபர் பண்ணது. இந்த டன்கிளியர் ரொம்ப நல்ல மனுஷன். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்றாரு. லூசிபர் அப்ப சொல்லு உனக்கு நல்லது பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா எனக்கு நல்லது பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஆக்சுவலா உன்னோட ஒரிஜினல் கேரக்டர்ல இருந்து நீ மாறுபடுற லூசிபர். டெவில் நல்லது எல்லாம் பண்ணுமா என்ன அப்படின்றா. அதை விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. பார்த்து நடந்துக்கோ லூசிபர். நல்லது பண்றது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு நம்ம லூசிபர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு வராங்க. அங்க வந்து ஒருத்தனை விசாரிக்கிறாங்க. லூசிபர் கேக்குறாரு நீ தானே டன்கிளியர் வீட்டுக்கு வந்த அவரோட ரிங் திருடுன ராபரி பண்ண. இவ சொல்றா நீ அங்க திருட வந்திருக்க அதை தடுத்த டன்கிளியர் கொலை பண்ணிருக்க அப்படிதானே. அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இல்ல நான் கொலை எல்லாம் பண்ணவே இல்ல. நான் அந்த வீட்டுக்கு வரும்போது அவர் ஏற்கனவே செத்து கிடந்தாரு. அவரை பழக்கி வைக்க முடியுமா நான் செக் எல்லாம் பண்ண. டிம் என்னோட ஃப்ரெண்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுகிட்ட பேசுற ஒரே ஆள் அவரு தான். அப்படியே திருடுன லூசிபர் கேக்குறாரு. ஆக்சுவலா டிம் உயிரோட இருந்தா அந்த ரிங் எனக்கு கொடுத்துருப்பாரு. பர்சல இருந்து காசும் கொடுத்துருப்பாரு. இந்த பணம் பொருள் மேல எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்ல. லூசிபர் இவன்ட்டு சொல்றாரு உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடும் இல்ல காசும் இல்ல சட்ட பேண்ட் கூட ஒழுங்கா நீ போடல. அவருக்கு இங்க நல்ல எண்ணம் முத்தி போய் அவரோட டிரெஸ் கழட்டி கொடுத்துறாரு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்து சொல்றா டிரெஸ் போடாமலாம் என் கார்ல ஏறிடாத அப்படின்றா. பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் டன்கிளியர் வைஃப் கிட்ட விசாரிக்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தனும் ஒரு மாதிரி அவ பார்த்தம் அடைறா. சரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஏதோ இருக்கு அப்படின்னு இவ சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் கேக்குறா உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஹஸ்பண்ட யாராச்சும் கொலை பண்ணணும் எண்ணத்துல இருந்தாங்களா. இவ சொல்றா அப்ப இந்த திருட வந்தவன் கொலை பண்ணலையா. நம்ம தலை சொல்றாரு திருட வரவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே டன்கிளியர் செத்து கிடந்தாரு. நம்ம ஹீரோயின் கேக்குறா உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா டன்கிளியருக்கு பிடிக்காதவங்க அவரை கொலை பண்ணணும் என்ன உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல டிம்முக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றா. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வரான். டன்கிளியர் ஒய்ஃப் என்னோட கிளையண்ட். நீங்க எந்த கேள்வி கேட்கணும்னாலும் என்கிட்ட தான் பேசணும் அப்படின்றா. நம்ம ஹீரோன் அவனை தனியா கூட்டு பேசுறா. டன்கிளியர் செத்தப்போ அவரோட ஒய்ஃப் வனிசா எங்க இருந்தாங்க. என்னோட கிளையண்ட் மேலேயே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு கொலை நடக்குதுன்னா நாலுல ஒரு கொலைகாரன் அவங்க வீட்டுல உள்ளவனாதான் இருப்பான். சரி இந்த கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க. கட் பண்ணா இந்த வாலண்டர் பையனை விசாரிக்கிறாங்க. உனக்கு டிம்முக்கு சண்டை நடந்திருக்கா ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறா. நேத்து நைட் தான் நடந்துச்சு. இதே முன்னாடி என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறா. எனக்கு சொல்லவே அசிங்கமா இருந்துச்சு. என்னோட ஸ்காலர்ஷிப்புக்கு காசு தரேன்னாரு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல அவனால தர முடியல. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாய் கோவமாயிட்டேன். நான் ஏதோ வார்த்தை திட்டேன். கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு காசு தர முடியலன்னு சொன்னாரு. நான் கோவமாய் அவரை திட்டேன். கொஞ்ச நேரத்துல மனசு கேட்காம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா அவர் செத்து கிடக்குறாரு. சரி உன்னோட கைரேகை நாங்க செக் பண்ணணும். என்ன கன்சாட் நீ சுட்டியா இல்லன்றது நாங்க செக் பண்ணிட்டு நாங்க விசாரிப்போம் அப்படின்றா. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நீ கொடுக்கணும் அப்படின்றா. நீங்க எந்த ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்றா. இவ கேக்குறா டிம்முக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லு அப்படின்றா. கேமரா முன்னாடி ரெண்டு பேரும் சூப்பரான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துப்பாங்க. கேமரா பின்னாடின்னு ஒரு கேள்வி கேக்குறா. இதுக்கான ஆன்சர் போக போக தான் நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. லூசிபர் கேக்குறாரு அந்த ஃபவுண்டேஷன் வாலண்டியர் விசாரிச்சல என்ன அப்படின்றாரு. ஆமா ஆமா நான் அவரை விசாரிச்சேன். அவன் சொல்றான் டிம் கொஞ்ச மாசமாவே வீட்லயே இருக்கிறது இல்ல நைட் டைம் வேற எங்கேயோ போறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு கண்டிப்பா ஏதாச்சும் நல்லது பண்ணதா போயிருப்பாரு அப்படின்றாரு. அதுக்கு இவன் சொல்றா ஏன் டிம் பழையபடியா மோசமான ஆளா கூட மாறிக்கலாம்ல. பாரு இப்படி கூட இருக்கலாம். வனிசாவை ஏமாத்தி வேற இடத்துக்கு போயிட்டு வேற இடத்துல தொடர்புல இருந்து ஏன் இப்படி கூட இருக்கலாம்ல. இவர் வனிசாவை சீட் பண்ணிருந்துக்கலாம். இது தெரிஞ்ச வனிசா கடுப்பாகி அவரை பனிஷ் பண்றதுனால கொலை பண்ணிருக்கலாம்ல. இது ஆப்ஷன் ஏவா வச்சுக்கலாம். அப்ப ஆப்ஷன் பி என்ன அப்படின்றாரு. ஆப்ஷன் பி லாயர் தான். அவன் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எதுவுமே சொல்ல மாட்டான். சரி லூசிபர் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லி கேக்குறா. டன்கிளியரோட ஒய்ஃப் வனிசா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க அங்கதான் வந்திருக்கோம். இப்ப வா பார்ட்டிக்குள்ள போலாம் அப்படின்னு கதவு திறக்கிறாரு. அங்க பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஒருத்திட்ட பேசுறா. அது ஒருக்கால அவளுக்கும் டன்கிளியருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி வனிசா தெரிய தெரியாது பாவாவ. இதை கேட்டு அவ கடுப்பாவரா. உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. லூசிபர்ட்ட சொல்றா லூசிபர் நான் அவர்கிட்ட பேசினேன் அவகிட்ட ஒரு உண்மையும் வர வைக்க முடியல. பேசாம உன்னோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி ஏதாச்சும் உண்மையை வரவை அப்படின்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு கவலையப்படாதீங்க இங்க உள்ளவங்க எல்லாருமே தனிமையில தான் இருக்காங்க. தனிமையில வாடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்தேன்னா நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. இவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது சடனா மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நீங்க இந்த டன்கிளியர் ஃபவுண்டேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. டன்கிளியர் செத்ததுக்கு நினைவு கூறும் விதமாக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அது என்ன கிஃப்ட்னா நோ ஒன் கேர்ஸ் ஃபார் மீன் ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடுறது கேட்டு இருந்த ஒருத்தன் கடுப்பாவறான் கத்துறான். டிம் செத்து போயிட்டான்னு நம்ம வருத்தத்துல இருக்கோம். நீங்க எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா சொல்லி கத்திட்டு வெளியே போயிடறான். இவங்க ரெண்டு பேருக்கு அவன் மேல சந்தேகம் வருது. அவனை விசாரிக்கிறாங்க. அவன் சொல்றான் எனக்கு டிம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். சொல்லிட்டு அழுகுறான். சரி சம்ம அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சமாதானப்படுத்துறாங்க. நானும் டிம்மும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போடுறான். இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. இவன் சொல்றான் டிம் இந்த உண்மையை மறைச்சிட்டாரு. இந்த உண்மையை மறைக்க வனிசாக்கு ரொம்ப வருஷமா காசு கொடுத்திருந்தாரு. இவ கேக்குறா நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹோட்டல்ல எல்லாம் மீட் பண்ண மாட்டோம். என்னோட அப்பார்ட்மெண்ட்ல தான் மீட் பண்ணுவோம்.
பண்ணும். டெய்லி நைட் என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாரு. சோ இப்போதான் இவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. டெய்லி வனிசா வீட்டுல இல்லாம இவன் வீட்டுல வந்து தங்கிக்கிறாரு டிம். சிம் சாவறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாரா, ஏதாச்சும் பேசினாரான்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான், என்கிட்ட ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சாரு, இந்த போட்டோ அனுப்பிச்சுட்டு இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. கட் பண்ணா டான் கிட்ட மால்கம் பேசுறான். டான் கேக்குறான், நீனே செத்து பொழைச்ச, இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கா செத்து பொழைச்ச அப்படின்றான். மால்கம் சொல்றான், என்ன மாதிரி வாழ்ந்தனா நீ நரகத்துக்கு தான் போனோம், இது நான் செத்து போனேன்ல அப்பதான் எனக்கே தெரிய வந்தது. இவன் பேசிட்டே இருக்கான், டான் அவனை மிதிச்சிடறாரு. மால்கம் சொல்றான், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் செத்தனா திருப்பி நான் நரகத்துக்கு போவேன், எனக்கு அங்க போக பிடிக்கல, அதனால ஒரு டீலுக்கு நான் ஒப்பந்தம் ஆயிட்டேன். அது என்ன டீல்னா, நான் லூசிபரை சுடணும், அவன் செத்து போகணும், அந்த பழி உன் மேல விழணும், இதுதான் டீல். கீழே இருந்த ஆக்ஷா பீடு எடுத்துறான் டான். இப்ப அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். கட் பண்ணா டன்க்ளியரோட லாயர் க்ளோய பாக்க வர்றாரு. இவ கேக்குறா, இந்த டன்க்ளியரோட ஒய்ஃப் வனிசா ஏன் இந்த விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைக்கலன்னு. இந்த டன்க்ளியர் செத்து போதனால அவ வேதனையில இருக்கா, அதனாலதான் அவனால சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்றான். இவ கேக்குறா, டன்க்ளியர் பவுண்டேஷன் நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப அப்படின்னு கேக்குறா. டிம்மோட சொத்து எல்லாமே டன்க்ளியர் பவுண்டேஷன் மட்டும் தான் போகும். இவ சொல்றா, அப்படியா, சரி இப்ப டிம் செத்து போயிட்டாரு, அந்த காசெல்லாம் இப்ப நீ தானே வச்சுக்க போற அப்படின்றா. எடிட்டிவ், நீங்க தப்பான ஆள் கிட்ட மோதுறீங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் லக் பார்ல பேசுறாங்க. இவ சொல்றா, இந்த மாதிரி டன்க்ளியரோட வக்கீல் என்ன மிரட்டிட்டு போனா. இவ சொல்றா, எனக்கு வனிசா மேல டவுட் இருக்கு, நீ தப்பா புரிஞ்சிருக்க, வனிசா எதுவும் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு இவ சொல்லிடுறாரு. நீ ஏன் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. டிடெக்டிவ் க்ளோய், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நான் டிம் பவுண்டேஷன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன், அதுக்காக நான் ஒரு ப்ராமிஸும் பண்ணிருக்கேன். இவ சொல்றா, லூசிபர் நீ நிறைய மாறிட்ட, எனக்கு பழைய லூசிபர் வேணும், பழைய லூசிபரா இருந்தா இன்னும் இந்த கேஸ் ஹெல்ப் பண்ணிருப்பான், இந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன், நீ மாறிட்ட அப்படின்றா. மேசு அமண்டில ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மேஸ் சொல்றா, அமண்டில் உன்னால தான் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது, இப்பெல்லாம் லூசிபர் என்கிட்ட பேசவே மாட்டாரு, இது அதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்றா. இத பாரு, உன்னோட பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, தேவையில்லாம குழம்பிக்காது அப்படின்றாரு. கட் பண்ணா டிடெக்டிவ் க்ளோய் மறுபடியும் இவகிட்ட விசாரிக்கிறாங்க. இவன் சொல்றான், இந்த அனாதாசம் ஒன்னு கட்டுறாங்கல்ல, அதுக்கு பில் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த வக்கீலுக்கு தான் தெரியும் அப்படின்றான். இவளுக்கு அந்த வக்கீல் மேல ஒரு சந்தேகம் வருது. இவ வக்கீல மீட் பண்ணி விசாரிக்க வரா. இவ சொல்றா, உன்னை பத்தி நான் விசாரிச்சேன், நீ இந்த பவுண்டேஷன்ல இருந்து காசே வாங்கலையாம. இவன் சொல்றான், எனக்கு காசு வாங்கணும் அவசியம் இல்ல, நான் ஏற்கனவே பணக்காரன் தான், இந்த ஏழை பசங்க காசு எனக்கு வேணாம் அப்படின்றான். இப்ப ஒரு விஷயம் சொல்றா, உனக்கு வேணா காசு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா வனிசாக்கு தேவைப்படுது, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்றான். நான் டிம் கிட்ட விசாரிச்சேன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தேன், வனிசா தான் எல்லாமே பண்ணிருக்கா, டன் கிளியரோட கொலைக்கும் அவதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க சொல்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுறான். ப்ரூஃப் கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், வனிசாவோட அக்கௌண்ட் எனக்கு வேணும், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும், உங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களால் மட்டும்தான் அவ அக்கௌண்ட்ல என்னென்ன டிரான்ஸ்பர் பண்ணிருக்குன்னு பார்க்க முடியும், நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா என்னோட கிளையண்டோட இன்ஃபர்மேஷன் நான் பார்க்க கூடாது, அது ஒரு இல்லீகல் விஷயம் அப்படின்னு சொல்றான். இந்த கொலையை கண்டுபிடிக்கணும்னா நீங்க பார்த்துதான் ஆகணும் சொல்லி இவ கன்வின்ஸ் பண்றா. இந்த பவுண்டேஷன் நீங்க ஹெல்ப் பண்ணுனா நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் சொல்லி இவனா கன்வின்ஸ் பண்ணிடுறா. டான் அடைச்சு வச்சு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிடறான். லூசிபர் இருக்க எடுத்த மால்கம் கண்டுபிடிச்சிடறான், அவனை கொலை பண்ண இப்ப ட்ரை பண்றான். யார் நீன்னு கேக்குறான். நான் தான் மால்கம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓ, நீ தான் இந்த மால்கமா, ரொம்ப ஃபேமஸான கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். லூசிபர், நான் உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன், என்ன சுட போறியா, சுடு, என்ன சுட்டா என்ன ஆகும் தெரியுமா, நீ கொடூரமான நரக வேதனை அனுபவிக்கணும்னா என்ன சுடு அப்படின்னு சொல்லி லூசிபர் மிரட்டுறாரு. இவன் சொல்றான், நான் ஏஞ்சல் கிட்ட ஒரு டீல் பேசிட்டேன், உன்னை கொலை பண்ணணும்னு. ஓ, இந்த வேலையை பண்ண நான் என் பிரதர் அமண்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். லூசிபர் அவரோட டெவில் பேஸ் ரிவீல் பண்ணி பயம் கொடுத்துறாரு. ஆனா அவன் பயப்படவே இல்ல, நான் நரகத்துக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன், நான் திருப்பி அங்க போக விரும்பல, நீ இனிமே இம்மார்ட்டல் இல்ல, உன்னை சுட்டா நீ செத்துருவ அப்படின்றான். சரி மால்கம், உனக்கு என்ன வேணும், உன்னோட பிரதர் என்ன கொல்லக்கூடாது, நான் நரகத்துக்கு போக விரும்பல, எனக்கு இங்க வாழணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றான். லூசிபர் சிரிச்சிட்டே சொல்றாரு, உன்னை என்னோட பிரதர் ஏமாத்திட்டாரு, ஏஞ்சல்னால யாரையும் கொல்ல முடியாது, ஏன்னா அது கடவுளோட ரூல்ஸ், நீ செத்தா மறுபடியும் நீ நரகத்து தான் போவ, அதை யாருமே தடுக்க முடியாது அப்படின்றாரு. அவங்க கிட்ட ஒரு காயினை காட்டுறாரு, இது பெண்டிகோஸ்டல் காயின், இந்த காயினை யூஸ் பண்ணா நம்ம நரகத்துக்கு போலாம், இந்த காயினை யூஸ் பண்ணா நரகத்துல இருந்து வெளியே வரலாம், நீ இதை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த காயின் உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன சொல்ற அப்படின்றாரு. நீ என்ன சுடாம இருந்தனா இந்த காயினை உனக்கு தரேன், அவனு ஒத்துக்கிறான். காயினை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். வனிசா லூசிபர் பாக்க வரா. லூசிபர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றாரு. இவனும் சொல்றான், ஆமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வெக்கேஷன் போறேன், சுவிட்சர்லாந்து ஒரு செம்ம ரிசார்ட் ஒன்னு இருக்கு, கொஞ்ச நாள் நான் அங்க போய் செட்டில் ஆயிருவேன் அப்படின்றான். ஆ தெரியும் தெரியும் தெரியும், உன்ன மாதிரி ஆளுங்களா இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு அங்க போய் தானே செட்டில் ஆவீங்க. இவ மறுபடியும் சொல்றா, டீம் ரொம்ப நல்லவரு, நான் ஏன் அவரை கொலை பண்ண போற சொல்றா. ஆனா லூசிபர் அவர் சொல்றத நம்பல, சடனா லூசிபர் சுட்டுறா, நம்ம தலை செத்து போயிடுறாரு. டேம் லூசிபரை காப்பாத்த அங்க வராரு. லூசிபர் செத்து கிடந்த பார்த்து அழுகுறாரு. கொஞ்ச நேரத்துல லூசிபர் எந்திரிச்சிடறாரு, இந்த குண்டு சுட்டும் அவர் உயிர் பழச்சிடறாரு. டேன் சொல்றான், மால்கம் தானே உன்னை சுட்டான். இல்ல இல்ல இல்ல, மால்கம் சுடல, மால்கம் நான் பேசி சமாளிச்சிட்டேன், என்ன சுட்டது வேற ஆள், அது ஒரு பெரிய கதை அப்படின்றாரு. பவுண்டேஷன் பார்ட்டியில வனிசா பேசிட்டு இருக்கா, லூசிபர் மானிஸ்டர்னாலதான் இந்த மாதிரி பவுண்டேஷன் நிகழ்ச்சி நடக்குது, அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், என்னாச்சுன்னு தெரியல, அவர் நீ ஃபங்க்ஷன் வரல அப்படின்றா. லூசிபர் சடனா அங்க வந்துடுறாரு, நான் இங்க டன் கிளியர் கொலை பண்ணவனை ரிவீல் பண்ண போறேன், அவர் யார் கொண்டதுன்னு இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது, என்ன உண்மையை ஒத்துக்கிறீங்களா வனிசா அப்படின்னு சொல்லி இவகிட்ட கேக்குறாரு. அவ பயத்துல முழிக்கிறா. கீழ இருந்த நம்ம ஹீரோயின் டிடெக்டிவ் க்ளோய் சொல்றா, அவ உண்மையை ஒத்துக்கணும் அவசியமே கிடையாது, நீ பவுண்டேஷனை தப்பா யூஸ் பண்ணி அவரோட காசு செலவு பண்ணது அவருக்கு தெரிய வந்திருக்கு, அதனால நீ அவரை கொண்டுட்ட, இதுதான் நடந்திருக்கு, இதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு இவ சொல்றா. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு வக்கீல் அங்க வந்து சொல்ற,
சொல்றாரு டீம் சம்பாதிச்சது எல்லாமே என்னால்தான் அந்த காசு எல்லாம் எனக்கு தான் சேரும் இந்த அநாத ஆசிரமத்துக்கு சேராது டிடெக்டிவ் க்ளோய் அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க லூசிபரும் மேசும் லக்பார்ல மீட் பண்றாங்க என்ன நீ ரொம்ப டயர்டா இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி லூசிபர் விசாரிக்கிறாரு என்ன லூசிபர் மறுபடியும் என்கிட்ட எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்றா உங்ககிட்ட பேசுறதுனால நான் பழசெல்லாம் மறந்துடும் நீ நினைக்காத நான் உன்னை இன்னும் மன்னிக்கல அப்படின்றாரு உன்னை மன்னிக்கணும்னா நீ எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நீ பண்ணணும் அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்றாரு மேஸ் சொல்றா நான் அவன்டையில் ஒன்னா இருந்தோம் அப்படின்றா பார்த்து உஷாரம் நடந்துக்கோ மேஸ் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு லூசிபர் டிடெக்டிவ் க்ளோயை பார்க்க வர்றாரு நான் டிம் கிட்ட பேசினேன் நீ டிம்மோட சில்ட்ரன் ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியாம ரொம்ப மாறிட்ட லூசிபர் அப்படின்னு சொல்றா லூசிபர் நீ என் கூட இருந்தனா நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன் அது ஏன் தெரியல பேசிட்டே இருக்கும் போது அவர் கையில இருந்த கத்தில இருந்து அவர் கையில அடிபட்டுறது நீ என் கூட இருந்தா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவரும் அதே தான் சொல்றாரு நீ என் கூட இருந்தா நானும் வீக்கா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்றாரு ஆக்சுவலா நார்மலா இருக்கும் போது அவர் இம்மார்டலா இருக்காரு அவருக்கு வந்து ஏன்னா இம்மார்டலா இருந்தனால தான் மால்கம் சுட்டதுனால அவர் சாவே இல்ல ஆனா இவ கூட இருக்கும் போது இவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடக்குது அடிபடுது ஒரு வாட்டி சுட்டால இவர் இருந்த டைம் தான் சுட்டிருப்பாங்களா ஒரு எபிசோட்ல அப்ப இவருக்கு அடிபட்டிருக்கும் அதுதான் இங்க அவர் மீன் பண்றாரு இவ எப்பெல்லாம் இவர் கூட இருக்காளோ அதாவது ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது டியர் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து அந்த லைக் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு ஆனஸ்டா தெரியலங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஆனா வியூஸே வரமாட்டுது இப்பெல்லாம் யூடியூப்ல ரொம்ப காம்படிஷன் அதிகங்க வியூஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏகப்பட்ட செலிபிரிட்டி யூடியூப்ல வந்துட்டாங்க நம்ம சேனல் வெப் சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஏதாச்சும் அடிக்கடி நடுவுல மூவிஸும் பண்ணலாமா எந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் தயவு செய்து இங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கு தெரிய வரும் நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோஸ் நான் பண்ணுவேன் பிளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் பண்ற வீடியோஸ்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தேங்க்யூ